நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகள் அனைவருமே வந்து அந்த ரிங்டோன் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்த்து நிறையா அதற்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது அதுமில்லாமல் அதுக்கு வியூஸும் அதிகமாக இருந்தது உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றி அதாவது அந்த ரிங்டோனுங்கிறது வந்து கண்டிப்பாக அது வேலை செய்யும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை இப்போ நம்ம அது சம்மந்தப்பட்ட வீடியோஸாக அடுத்தடுத்து பார்ப்போம் ஏன்னா வந்து நம்மை நாம் இயக்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் வாழ்வியல் சார்ந்த சிந்தனைகளோடு செய்யும் பொழுது அது வெற்றிகரமானதாக இருக்கும் அது பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் அந்தஸ்தாக இருக்கலாம் கௌரவமாக இருக்கலாம் வளர்ச்சியாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் பாடல்களை நீங்கள் வந்து வைக்கிறதுனால ரொம்ப நமக்கு ஒரு நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் உதாரணத்துக்கு தாய் மூகாம்பிகை இந்த படத்தில் வரக்கூடிய ஜனனி ஜனனி ஜீ யகம் நீ ஜகத்தானவி நீ பரிபூரணினி இளையராஜா பாடிய இந்த பாடல் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாடல் இது நீங்கள் வந்து சினிமா பாடல்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதில் வந்து எண்ணற்ற அது சௌந்தரிய நகரியில் இருக்கக்கூடிய இதில் இருந்து தான் அது ஆரம்பிக்கும் அந்த பாடலை நீங்கள் வந்து ரிங்டோனாக வைக்கலாம் இது எல்லாருமே வைக்கலாம் இந்த ராசி தான் வைக்கணும் அந்த ராசி தான் வைக்கணும் இந்த லக்கணம் தான் வைக்கணும் அந்த நட்சத்திரம் தான் வைக்கணும் இந்த அந்த எந்த விதமான விதிமுறைகளும் கிடையாது நீங்கள் வச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வச்சு பாருங்கள் உங்கள் ரிங்டோனாக வச்சு பாருங்கள் இந்த பாடலை ஜனனி ஜனனி பாட்டு வந்து தாய் மூகாம்பிகையில் வரக்கூடியது இளையராஜா பாடினது இது டோனாக வச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து அனுபவத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் பயன்படுத்தியிருக்கின்றேன் எனக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைத்திருக்கின்றது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் அவங்களும் பயன்படுத்தி அவர்களுக்கும் சரியான விதத்தில் அதை வேலை செய்திருக்கின்றது இதில் வந்து இது வந்து கல்யாண ராகத்தில் வரக்கூடியது இந்த பாட்டு ஏற்கனவே நம்ம கல்யாண ராகம் பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம் அப்போ இந்த பாடலை நீங்கள் வைத்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி வளர்ச்சி இருக்குது உங்களுக்கு எப்படி வேலை செய்கின்றது அப்படிங்கிறது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவை நம்பிக்கை பொறுமை நிதானம் வச்சுட்டு அடுத்த நாளே எனக்கு லட்ச ரூபாய் வரணும் கோடி ரூபாய் வரணும்னு நினச்சிங்கன்னா லட்ச ரூபாய்க்கும் கோடி ரூபாய்க்கும் நம்ம உழைக்கணும் உழைக்காமலே உட்காந்த இடத்துலையே இருந்து எனக்கு லட்சம் வரணும் கோடி வரணுன்னா எப்படி முடியும் அம்பானியே அப்படி நினைக்கிறது கிடையாது அம்பானியக்கி அவங்க அப்பா ஜம்பாய்ச்சிட்டு போயிருக்காரு அதெலாம் வச்சு அவர் விளையாடிறாரு அவரும் உழைக்கிறாரு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உழைச்சிட்டு தானே இருக்காரு அதை மாதிரி தான் எனக்கு வந்து பணம் வரணும் ஆனால் உட்காந்த இடத்துலையே வரணும் அப்படின்னா அதெலாம் வந்து உண்மையிலே மூட நம்பிக்கை மாதிரியான ஒரு விஷயம் தான் இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான விஷயம் ஆனால் அதற்கு தகுந்த உழைப்பு நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பாடலை நீங்கள் ரிங்டோனாக வைங்க யார் வேண்டுமானாலும் வைக்கலாம் எவ்வளோ காலம் வேண்டுமானாலும் நீங்கள் வைத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னால் வந்து பொதுவாகவே இளையராஜா பாடல்களில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது அவரே வந்து ஒரு தெய்வீகமான ஒரு மனிதர் அவரே வந்து மியூசிக்கை வந்து அவர் இறைவனாக பார்த்தவர் இறைவன் என்பதே மியூசிக் தான் இறைவனை வந்து நம்ம ஆராதிக்கக்கூடிய விஷயங்களில் இசையும் ஒன்று இசையே இறைவன் சுரங்கள் இறைவன் சரிகமபதனி அப்படிங்கிறது வந்து இறைவன் தான் ஏழு சுரங்கள்ங்கிறது ஏழு கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஒரு ஒரு ராகங்கள் இருக்குது ஒரு ஒரு கிரகங்களுக்கும் அந்த சுரங்கள் இருக்குது அதில் எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது நாம் அதை பயன்படுத்த நமக்கு தெரிவது கிடையாது நம்ம வந்து குத்துப்பாட்டு கேட்குறதும் இல்லை வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் தான் சில பேருக்கு வந்து பிடித்ததாக இருக்கும் இந்த மாதிரியான ராகங்களை பற்றி தெரிந்து கொண்டு நாம் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சோம் இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல விதமாக வேலை செய்யும் ஜனனி ஜனனி பாட்டை வந்து நீங்கள் தினசரி ஒரு பத்து தடவை கேட்டு பாருங்களேன் உங்களுடைய லைஃபே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் வெற்றிகரமானதாக இருக்கும் அதோட நீங்கள் ஒன்றி போயிடுவீங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் பிரேம்சன் நம்பிராஜ்